பண்டி இன்னைக்கு லில்லி லோட்டஸ்க்கு பர்த்டே தானே நான் ஃபோன் பண்ண அவங்க ஃபோன் எடுக்கவே இல்ல பண்டி நேத்து நைட்ல இருந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் அவங்க நம்பர் பிஸியாவே இருக்க தெரியுமா நீங்க யாராவது அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணீங்களா நானும் கால் பண்ணிட்டே தான் இருக்கேன் ரோஸ் அவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கறா ரெண்டு மூணு தடவை கால் பண்ணிட்டு விட்டுட்டேன் அங்க பாருங்க அவங்க கார்ல வெளியில எங்கயோ கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பர்த்டேக்கு எங்கயோ வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏ லில்லி லோட்டஸ் ஹாப்பி பர்த்டே பா நான் நைட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கறீங்க வெளியில போயிட்டு இருக்கீங்களா சாரி பண்டி நேத்து நைட் வந்து எங்க டாட் கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருந்ததால உன்னோட கால் அட்டெண்ட் பண்ண முடியல ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல பர்த்டே பார்ட்டி இருக்கு எஸ் பண்டி ரொம்ப கிராண்டா இந்த டைம் வந்து லில்லி லோட்டஸ்க்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த பார்ட்டில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஓகே ஓகே ஆன்டி நீங்க கூப்பிடவே வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க நாங்க கண்டிப்பா சாயந்திரம் வந்துறோம் வாட் இஸ் திஸ் பண்டி எப்பவுமே நம்ம தான பர்த்டே பார்ட்டி வைப்போம் இந்த டைம்

என்ன பंटी இவன் இவ்ளோ கான்ஃபிடன்ட்டா சொல்லிட்டு போறா? ஆமா பன்னீர் வா நினைக்கிறேன் நான்சி. நான்சி நீ ஒன்னு பண்ணு. ஹேப்பி பர்த்டேன்னு லில்லி லோட்டஸ் போட்டோ போட்டு பேனர் ரெடி பண்ண சரியா அவங்க வரப்ப அவங்க பார்த்து அசந்து போற மாதிரி இருக்கணும். உன்கிட்ட அவங்க ரெண்டு பேட்டோட போட்டோஸ் இருக்கல்ல? என்கிட்ட அவங்க ரெண்டு பேட்டோட போட்டோஸ் இருக்கு பंटी. நீ கவலைப்படாத. எங்க வீட்ல நான்ங்க புதுசா பிரிண்டர் வாங்கி இருக்கோம். நான் போய் பேனர் ரெடி பண்ணிட்டு வந்தறேன். நீங்க மத்த வேலைய பாருங்க. ரோஸ், உனக்கு என்ன வொர்க் கொடுக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கே ரோஸ். நண்டி லினி நோட்டிஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நம்ம எல்லாத்துக்கும் சார்பாக நல்ல கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் மத்த டெக்கரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க அண்ணா நீங்கள் எதுவும் பண்ணலையா சொல்ட்டு பாப்பா பர்த்டேனாலே கேக்கு தான் அதனால நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு கையோட வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா தெரிய பலூன் பம்ப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எதுக்குடா இதெல்லாம் சோட்டு பாப்பா நாலு பலூன் ஊதுனாலே கஷ்டம் இதுல நிறைய பலூன் ஊதுனானா நம்ம வாயில ஊதுனா வாயெல்லாம் வலிக்கு சோட்டு பாப்பா ஓ புரியுதுனா அப்பறம் நாம இன்னைக்கு 100 பலூன்ஸ் மேலே பெருசு பண்ண போறோமா 100 பலூனா எப்படியும் 200 300 பலூன் ஊதுவோன்னு நினைக்கிறேன் இரு இரு உனக்கு இத ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன் கனெக்ஷன் கொடுத்துட்டு இது இப்படி பிரஸ் பண்ணா இந்த பைப் வழியா காத்து வரும் தெரியுமா உன்கிட்ட பலூன் இருந்தா எடுத்துட்டு வா போ சிந்து அண்ணா இங்க பாருங்க பண்டி அண்ணாவோட ஷெல்ஃப்ல இந்த பலூன் பாக்கெட்ஸ் இருந்துச்சுனா எவ்ளோ இருக்கு பாத்தீங்களா சோட்டு இங்க பாத்தியா பலூனா இந்த மாதிரி பெருசா ஊதி கீழ தூக்கி போட்டோம்னா அப்படியே பறந்து போய் எங்கயோ விழுகும் தெரியுமா அண்ணா என்ன இந்த பம்ப் வச்சு பலூன் எல்லாம் ஊதி டெக்கரேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பலூனை பெருசு பெருசா ஊதி சிறுசு பண்ணிட்டு இருக்கீங்க டைம் ஆயிட்டு இருக்குனா பண்டி வந்தா திட்டு வரேனா நீ ஒண்ணு கவலைப்படாத சோட்டு லில்லி அக்கா லோட்டஸ் அக்கா வரக்கு சாய்ந்தரமாகும் அதுக்குள்ள நம்ம சூப்பரா டெக்கரேட் பண்ணிரலாம் சரியா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா டேய் சிந்து உங்கிட்ட பலூன் எல்லாம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுன்னு சொன்னா என்னடா இது பலூன உடைச்சு உடைச்சு விளையாண்டுகிட்டு இருக்க அண்ணா நீங்க ஃபுல்லா டூப்ளிகேட் பலூன்ஸா வாங்கி வச்சிருக்கீங்கண்ணா கொஞ்சம் காத்து அதிகமா ஊதுனாலே எல்லாம் வெடிக்குதுண்ணா வண்டி அண்ணா சிந்து அண்ணா போய் சொல்றாங்க உண்மையாவே பலூன் எல்லாம் பெருசா ஊதி ஊதி விளையாடிட்டு இருக்காங்கண்ணா நான் நிறைய தடவை சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லண்ணா பலூன் எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா டிம்பிள் ரெட் வெல்வெட் நீங்க வரலினா பரவால நானாவது போய் சிண்டு கூட விளையாடுற பண்டி சூப்பரா பலூன் எல்லாம் உடைச்சு உடைச்சு விளையாடிட்டு இருக்கீங்க நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா ஏ புஷ்பா நீ நினைக்கிற மாதிரி நாங்க பலூன் எல்லாம் உடைச்சு உடைச்சு விளையாடல இன்னைக்கு லில்லி லோட்டஸ்க்கு பர்த்டே வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்றதுக்காக தான் இந்த பலூன் எல்லாம் ஊதுக்கிட்டு இருக்கோம் பண்டி நீ ஒண்ணு கவலைப்பட பண்டி நான் இந்த பம்பை வச்சு சீக்கிரமா பழு ஊதி ஊதி குடுக்குறேன் நீ அப்படியே முடி போட்றே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா டெக்கரேட் பண்ணிடலாம் நல்ல வேளை புஷ்பா நான் சீ இல்லாத நேரத்துல யார் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன் நீ வந்ததனால நல்லதா போச்சு டே சிண்டு உன்கிட்ட இந்த வேலைய கொடுத்ததுக்கு பதிலா நம்ம புஷ்பா கிட்ட கொடுத்துடலாம் போல 10 நிமிஷத்துல எவ்வளவு பலூன் ஊதி தள்ளிட்டான் பாரு பண்டி நீங்க ரெண்டு பேரும் வீட்டு மேல நின்னுக்கோங்க நானும் சோட்டு பாப்பாவும் சேர்ந்து ஒவ்வொரு பழுனா எடுத்து தரறோம் நீங்க அப்படியே உங்க பால்கனி ஃபுல்லா ஒட்டிடுங்க சரியா அட பேனர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள பண்டிகு சிண்டுகோ பலூன் எல்லாம் ஊதிட்டு அங்க போயிட்டாங்களா என்னது இது அதிசயமா இருக்கு புஷ்பா வந்திருக்கா இவ வந்தாலே எனக்கும் பண்டிகு நடுவுல ஏதாவது சண்டை மூட்டி விட்டுருவா பண்டி பண்டி நீ சொன்ன மாதிரி நான் சூப்பரா பேனர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டா பண்டி இங்க பாத்தியா லில்லி லோட்டஸ் போட்டோ போட்டு அவங்களுக்கு ஹாப்பி बर्थडे னு பேனர் ரெடி பண்ணிட்டேன் நான்சி என்னால கீழே எல்லாம் வர முடியாது நான் மேல இருந்தே பார்க்கற காமி நான்சி பண்றது தேவ இல்லாம மணி வேஸ்ட் பண்ண கூடாது அதனால தான் நார்மல் 1 ரூபி ஷீட்லயே பிரிண்ட் எடுத்துட்டேன் வண்டி இங்க பாரு லில்லி லோட்டஸ் போட்டோ சேர்த்து போட்டுட்டு அதுக்கு அப்புறம் லோட்டஸ் போட்டோவும் லில்லி போட்டோவும் தனித்தனியா கூட பேனர் ரெடி பண்ணிட்ட பட்டி சூப்பரா இருக்கல்ல நான்சி பேனர் எல்லாம் சூப்பரா இருக்கு நான்சி ஆனா புஷ்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு நான்சி என்னதா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டில போட்டுறலாம் நான்சி இத வேணா நீ தூக்கி போட்றே நான் நல்ல ஷீட்ல போய் எங்க வீட்ல பிரிண்ட் எடுத்துட்டு வந்தறேன் ஏ புஷ்பா அப்படினா இத தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ண சொல்றியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பண்டி இந்த மாதிரி வேஸ்ட்

அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான்சி உனக்கு தெரியாது அவள் முன்னாடி மாதிரி இல்லை நல்லா மாறிட்டா தெரியுமா இந்த பலூன் எல்லாம் கூட அவ தான் ஊதி தந்தா நான்சி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா பலூன் பம்பை வச்சு தான் ஊதினாங்க இந்த அண்ணன் ஏதோ அந்த அக்கா வாயிலே ஊதுன மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க டேய் சிண்டு உங்ககிட்ட இந்த அண்ணன் பலூன் பம்ப் கொடுத்துட்டு போனேன் நீ ஊதாம அப்படியே வச்சுட்டு நல்ல வேலை புஷ்பா வந்ததுனால தான் அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு சூப்பராக இருக்குல்ல பண்டி உண்மையாவே லில்லி லோட்டஸ் வீட்ல இருந்து வந்து பார்த்தாங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு பண்டி மண்டி டான்ஸ் நீங்க பலூன் ஒட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் சூப்பரா போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க பேனர்னா இப்படி இருக்கணும் பல 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 பலன்னு இருக்கு பாத்தீங்களா புஷ்பாக்கா உண்மையாவே சூப்பரா இருக்குக்கா கல்யாண வீட்டுல எல்லாம் முன்னாடி பிளெக்ஸ் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குக்கா டே சிண்டோ நான் எடுத்ததும் கிட்டத்தட்ட இப்படிதானடா இருந்துச்சு நான்சி நீ எடுத்தது கூட நான் வெச்சிருக்கேன் இங்க பாரு நீ எடுத்ததுக்கு நான் எடுத்ததுக்கு வித்தியாசம் தெரியுதா நான் எடுத்தது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு எங்க இருந்து பார்த்தா கூட லில்லி ஃபேஸு லோட்டஸ் ஃபேஸு நல்ல பிரைட்டா தெரியும் சரி சரி இப்போ எதுக்கு தேவ இல்லாம சண்டை போட்டுக்கிட்டீங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கு இப்போ एक्चुअली நான்சி நீ இன்னும் ரெண்டு பேனர் பிரிண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல அது எல்லாத்தையும் கூடு

ஐயோ ரெட் வெல்வெட் அக்கா உங்களுக்கு தெரியாதா லில்லி அக்காக்கும் லோட்டஸ் அக்காவுக்கும் இன்னைக்கு बर्थडे அக்கா சாய்ந்த்ரா பார்ட்டி இருக்கு அதனால தான் நாங்க சர்Prise இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம் லில்லி அக்கா கரோ லோட்டஸ் அக்கா கரோ இந்த தான் வரும் அவங்க இந்த தெருவுக்குள்ள நுழையும் போதே இந்த பேனரை பார்த்து ஷாக் ஆகணும் லில்லி அக்கா தான் ரொம்ப நல்லவங்க அதனால அவங்க போட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் இங்க வெச்சறேன் அண்ணா இருங்க நான் காத்தடிச்சா கூட விழுகாத மாதிரி பிக்ஸ் பண்ணணும்ல அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே இன்னொரு பேனரை உங்க வீட்டு முன்னாடி வச்சிடறேண்ணா அடுத்தது இந்த இடத்துக்கு தான் வருவாங்க இங்க லோட்டஸ் அக்கா போட்டோ வச்சு பிக்ஸ் பண்ணிரலாம் பண்டி அங்க பாற நீ உண்மையாவே சூப்பர் ஐடியா தான் போட்டுருக்க பண்டி இந்த தெருவுலயே ஃபர்ஸ்ட் லில்லி போட்டோ போட்டு ஹேப்பி பர்த்டே னு இருக்கு அப்புறம் லோட்டஸ் போட்டோ போட்டு ஹேப்பி பர்த்டே னு இருக்கு இத பார்த்தா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்க பண்டிยண்ணா அவங்க வீட்டை ஃபுல்லா பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா ஹேப்பி பர்த்டேன்னு அவங்க பேனர் வெச்சிருக்கோம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்கல அவங்க ஷாக் ஆகறதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரோஸ் gift வாங்குறேன்னு சொல்லி போயிட்டு இவ்ளோ நேரம் ஆளையே காணமே அவங்க வர்ற நேரம் வரை ஆச்சு அவங்க வர்றப்ப ரோஸும் இருந்தா நல்லா இருக்கும் பாக்குற ஐயோ ரோஸ் எங்க போனா வாவ் ஒரு 1 ஹவர் குள்ள இவ்ளோ சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டாங்களே என்னால இத நம்பவே முடியல வாட் இஸ் திஸ் பண்டி சூப்பரா நீங்க வீட்டையும் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா பேனர் வச்சிருக்கீங்க எப்படி 2 ஹவர்ஸ் குள்ள இவ்ளோ வர்க் பண்ணீங்க ரோஸ் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீ வந்துட்ட உனக்கு நூறு ஐஸ் முதல்ல சீக்கிரமா வந்து எங்க பக்கத்துல நில்லுவா உங்க கார் வரக்க நேரமாச்சு பட்டி வச்சிருக்காங்க மாமி எஸ் லில்லி நான் கூட அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு உமே காட் லோட்டஸ் இங்க பாத்தியா உன்னோட போட்டோ கூட பட்டி வீட்டு முன்னாடி வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்க உண்மையாவே நம்பவே முடியல எங்க फ्रेंड्स எப்பவுமே இப்படி தான் மம்மி बर्थडेக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அங்க எப்படி வரிசையா நின்னுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா ஹாய் லில்லி லோட்டஸ் ஹாப்பி பர்த்டே இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னது இது ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கள் ஃபோட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கீங்க லில்லி லோட்டஸ் உங்க பார்ட்டிக்கு லேட் ஆச்சு நீங்க காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போங்க நாங்க பின்னாடியே வர்றோம் நான்சி அவங்க உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரக்குள்ள நம்ம மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கலாம் சரியா நம்ம இங்கே நின்னுட்டு இருக்க வேண்டாம் சீக்கிரமா வாங்க பண்டி பண்டி வெயிட் பண்ண அவங்க இறங்கி வீட்டுக்குள்ள போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம போகலாம் வாவ் மம்மி இங்க பாத்தீங்களா ஸ்ட்ரீட் மட்டும் இல்ல நம்ம வீட்டையும் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஓ மை காட் மம்மி பாத்தீங்களா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வர 2 hours குள்ள எவ்வளவு சூப்பரா நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணிருக்காங்கனே நான் உள்ள போய் டிரஸ் चेंज பண்ணிட்டு வந்தறேன் அண்ணா அவ்ளோதானே நான் நம்ம எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிட்டோம் நீங்க கேக் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்கனா கேக் எல்லாம் ஃபிரிட்ஜுக்குள்ள ரெடியா இருக்குடா அவங்க வரட்டும்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் போய் கேக் எடுத்துட்டு வந்தறேன் பண்டி பண்டி சீக்கிரமா வாங்க இன்னும் 2 நிமிஷம் டிரஸ் चेंज பண்ணிட்டு வந்துடுவாங்க பண்டி டே சிண்டு உங்ககிட்ட தானே அந்த கேண்டிலும் நைஃபும் கொடுத்தேன் கேக் எடுத்துட்டு வந்துட்டேன் நீ அந்த கேண்டில் நைஃப் எடுத்து ரெடியா வெயிடா அண்ணா என்ன கேக் நான் வாங்கிட்டு வந்தீங்க ஹை அண்ணா என்னன்னா இது பர்பிள் கலர்ல இருக்கு டே சிண்டு அவங்களுக்கு எப்பவுமே ப்ளூபெரி கேக் ஃபிளேவர் தாண்டா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த ஃபிளேவர்லயே வாங்கிட்டேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா புதுசா இப்ப நமக்காக பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா லில்லி லோட்டஸ் சீக்கிரமா வெளியில வாங்கப்பா வாவ் வாட் இஸ் திஸ் பண்டி எங்க மாமே ஈவினிங் பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்கள்ல? நீங்க வேற தனியா இவ்ளோ பெரிய கேக் வாங்கி வச்சிருக்கீங்களே Thank you so much பண்டி நான்சி எவரி ஒன் நீங்க இவ்வளோ சூப்பரா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல டெக்கரேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல வீட்டியும் நல்லா பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்ல இவ்ளோ கியூட்டா பேனर्स எல்லாம் வச்சிருக்கீங்க உண்மையவே இது ரொம்ப சர்Priseஆடா இருக்கு ஏ லில்லி லோட்டஸ் फ्रेंड्सக்குள்ள இதெல்லாம் சாதாரணதா இதுக்கு எதுக்கு இவ்ளோ தடவை சொல்லிட்டே இருக்க சரி உனக்கு விஷ் பண்றதுக்காக தான் பேர் வந்திருக்காங்கน பார்த்தியா நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க டிம்பிள் பப்ளி ரெட் வெல்வெட், புஷ்பா கூட உனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணறதுக்கு தான் வந்திருக்கா. थैंक यू सो मच एवरीवन. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லேட்டாயிட் இருக்கப்பா. கேண்டில் பத்த வைக்கறோம். நீ கேக் கட் பண்ண. அதுக்கு அப்புறமா மீதி எல்லாரத்தையும் பேசிக்கலாம். கரெக்ட்டா சொன்னானான்சி. நீயே உன் கையால கேண்டில்ல பத்த வச்சிடு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே डियर லிலி ஆன் லூஸஸ். ஹேப்பி பர்த்டே டு யூ. சொல்றேன் இவ்வளோ வருஷத்துல இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் பாருங்க